திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை சேமித்து வைத்துள்ள கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை நம்முடைய செய்தியாளர் எழில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். எழில், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, தற்போது நிலைமை எப்படி இருக்கு? கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழைய பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்கு இருக்கிறது. அந்த கிடங்கில் திடீரென ஒரு மணி நேரத்துக்கு முன்பு ஒரு பெரும் தீ விபத்து ஏற்படுது. இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் ஒரு பெரிய கருமையான புகை மூட்டமாகத்தான் அந்த பகுதி முழுவதுமாக காணப்படுகிறது. அதாவது பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான ஒரு இடத்தில், அந்த இடத்தில் பழைய பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்கு இருக்கிறது. இதில் அந்த ஸ்க்ரப் என்று சொல்லக்கூடிய பொருட்களும் மற்றும் அந்த பழைய ஆயில்கள் வைக்கக்கூடிய ஒரு 200 கேன்களில் ஆயில்கள் வைத்திருக்கிறார்கள். பழைய ஆயில்களை அது சேமித்து வைக்கக்கூடிய அந்த ஆயில்களில் திடீரென்று இந்த அதிகமான வெப்பம் காரணமாக தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே அருகில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி மற்றும் கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அந்த முதற்கட்டமாக 2 தீயணைப்பு வாகனம் வந்து தீயை அணைத்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது முன்னேறி அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு 4 தீயணைப்பு வாகனங்கள் வந்த தீயணைப்பு வீரர்கள் தற்போது அதில் மும்முரமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாமியா, எடில், மும்முரமா தீ அணைக்கப்பட்டு வரும் பணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டீங்க. இப்ப கரும்புகை சூடும் அந்த காட்சிகளை கூட பார்க்க முடியுது. அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு ஏதாவது அங்க வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அவங்களுக்கு என்ன மாதிரியான சிரமம்லாம் ஏற்பட்டிருக்கு? தம்பி தமிழரசன், இந்த தகவல் கிடைத்தவுடன் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் ராஜகோபால் நேரில் வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறார். உடனடியாக காவல்துறையினருக்கு இந்த தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகளை உடனடியாக பாதுகாப்பை இருக்க அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த 4 வாகனங்கள் வந்த தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறிப்பாக சொல்ல வேண்டும், கும்மிடிப்பூண்டி இருந்து ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய இந்த பிரதானமான சாலை, இந்த சாலை முழுவதுமாக தற்போது இந்த வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி இந்த கரும்புகையால் பெரும் அவதிக்குள்ளாகி வருகிறது. உடனடியாக அதை சரி செய்யும் பணியில் தான் தற்போது இந்த தீயணைப்பு வீரர்களும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தம்பி தமிழரசன், எழில், 2 தீயணைப்பு வாகனங்கள் தற்போது வந்திருக்கிறதா சொன்னீங்க. இந்த தீயை அணைப்பதற்கு போதுமானதா இருக்கா அந்த வாகனங்களும் தீயணைப்பு வீரர்களும்? சரண்யா, இப்போ முதற்கட்டமாக கும்மிடிப்பூண்டி மற்றும் சிப்காட்டில் இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வாகனங்கள் தான் முதலில் வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டது. அதன் பிறகு பொன்னேரியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள், தற்போது 4 தீயணைப்பு வாகனங்கள் வந்த தீயணைப்பு வீரர்கள் தற்போது அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போதுமான அளவு தண்ணீர் அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து முதற்கட்டமாக அணைக்கும் பணி ஈடுபடுகிறது. தொடர்ச்சியாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இது முழுமையாக அணைக்கப்படும் என்றும், இதில் எரிந்துள்ள பொருட்களின் விவரங்கள் முழுமையாக தீயை அணைத்த பிறகுதான் தெரிய வரும். தீயணைப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா, எழில், சம்பவ இடத்துக்கு அதிகாரிகள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, யார் மேற்பார்வையில இந்த தீயணைக்கும் பணியெல்லாம் இப்ப நடைபெற்று வருது? தம்பி தமிழரசன், இந்த முதல் கட்டமாக 4 தீயணைப்பு வாகனங்கள் தீ அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் ராஜகோபால் தற்போது இங்கு நேரில் வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறார். அவருடைய அறிவுறுத்தின் பேரில் கும்மிடிப்பூண்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளரும் அங்கு வந்திருக்கிறார்கள். இவர்களின் அறிவுறுத்தல் பேரில் தான் தற்போது இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நேரங்களில் தொடர்ச்சியாக, அதாவது தற்போது தண்ணீர் கொண்டு பீச்சு அடிக்கிறார்கள். இதன் பிறகு அந்த ஃபோம் என்று சொல்லக்கூடிய நுரை கொண்டு அடிக்கும் அந்த பணியிலும் அவர்கள் ஈடுபட தயாராக இருக்கிறார்கள். தமிழ்